அன்பர்க்கும் வணக்கம். பள்ளியில் படிக்கும் போது பழகிய நெருங்கிய நண்பர்கள் நால்வரின் கதை இது. அவர்கள் ஒரே பள்ளியில் SSLC வரை படித்தவர்கள். அப்போது அந்த ஊரில் இருந்த ஒரே ஒரு சொகுசு ஹோட்டல் அது. SSLC தேர்வு முடிந்ததும் அந்த ஹோட்டலுக்கு போய் டீயும் காலை உணவும் சாப்பிடலாம் என முடிவு செய்தார்கள். நால்வரும் ஆளுக்கு 20 ரூபாய் என மொத்தம் 80 ரூபாயை டெபாசிட் செய்து கொண்டனர். அன்று ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு சைக்கிளில் ஹோட்டலை அடைந்தனர். தினேஷ், சந்தோஷ், மகேஷ் மற்றும் பிரவீன் ஆகியோர் தேநீர் மற்றும் காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டே பேச ஆரம்பித்தனர். 35 வருடங்களுக்கு பிறகு நாம் 50 வயதை தொட்டிருப்போம். அப்போது உன் மீசை எப்படி இருக்கும், உன் முடி எப்படி இருக்கும், உன் நடை எப்படி இருக்கும் என்றெல்லாம் பேசி சத்தமாக சிரித்துக் கொண்டனர். வார்த்தைக்கு வார்த்தை சில்லறை சிதறுவது போன்று சிரிப்புலி அவ்விடத்தையே ரம்யமாக மாற்றிக்கொண்டிருந்தது. அன்றைய நாள் ஒரு April 1. நாம் மீண்டும் April 1 35 வருடங்களுக்கு பிறகு இதே ஹோட்டலில் சந்திப்போம் என்று நால்வரும் ஒருமனதாக முடிவு செய்தனர். அதுவரை நாம் அனைவரும் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும். இதில் எந்த அளவு முன்னேற்றம் நமக்குள்ளே ஏற்படுகிறது என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும். அன்றைய தினம் கடைசியாக ஹோட்டலுக்கு வரும் நண்பர் தான் ஹோட்டல் பில் கட்ட வேண்டும் என முடிவெடுத்துக் கொண்டனர். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவர்களுக்கு டீ பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த வெயிட்டர் முரளி, நான் 35 வருடம் இதே ஹோட்டலில் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்காக இந்த ஹோட்டலில் காத்திருப்பேன் என்று சொல்லி 72 ரூபாய் பில்லை கொடுத்தார். மீதம் 8 ரூபாய் டிப்ஸாக வைத்துக் கொள்ளும்படி சொல்லிவிட்டு சிட்டாக சைக்கிளில் பறந்த காட்சி வெயிட்டர் முரளியின் கண்களில் ஸ்டில் போட்டோவாக பதிந்திருந்தது. மேல்படிப்புக்காக நால்வரும் பிரிந்தனர். தினேஷின் அப்பா இடமாற்றத்தினால் அவன் ஊரை விட்டிருந்தான். சந்தோஷ் மேற்படிப்புக்காக அவன் மாமாவிடம் போனான். மகேஷும் பிரவீனும் நகரின் வெவ்வேறு கல்லூரிகளில் அட்மிஷன் பெற்றனர். கடைசியில் மகேஷும் ஊரை விட்டு வெளியேறினான். நாட்கள் நகர்ந்தன, மாதங்கள் உருண்டன, ஆண்டுகள் பல கடந்தன. 35 ஆண்டுகளில் அந்த நகரத்தின் மாற்றங்களில் தேரோட்டமே ஏற்பட்டது எனலாம். நகரத்தின் மக்கள் தொகை பெருகியது, சாலைகள் விரிந்தன, மேம்பாலங்கள் பெருகின, பெரிய கட்டடங்கள் நகரத்தின் தோற்றத்தையே மாற்றின. இப்போது அந்த ஹோட்டல் வெறும் ஒரு ஹோட்டல் அல்ல, 5 நட்சத்திர ஹோட்டலாக உருமாறியிருந்த நிலையில் வெயிட்டர் முரளி இப்போது முதலாளி முரளி ஆகி இந்த ஹோட்டலின் உரிமையாளர் ஆனார். 35 ஆண்டுகளுக்கு பிறகு திட்டமிட்ட தேதி April 1 மதியம் ஹோட்டல் வாசலில் ஒரு சொகுசு கார் வந்தது. தினேஷ் காரில் இருந்து இறங்கி வரந்தவை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். தினேஷிடம் இப்போது 10 நகைக்கடைகள் உள்ளன. ஹோட்டல் உரிமையாளர் முரளியை அடைந்த தினேஷ் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே புன்னகையை பரிமாறிக்கொண்டனர். பிரவீன் சார் உங்களுக்காக 1 மாசத்துக்கு முன்னாடியே டேபிள் புக் பண்ணி இருக்கார் என்று முரளி சொன்னார். நால்வரில் முதல் ஆளானதால் இன்றைய பில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று தினேஷ் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். இதற்காக நண்பர்களை கேலி செய்வான். 1 மணி நேரத்தில் சந்தோஷ் வந்தான். சந்தோஷ் மிகப்பெரிய பில்டர் ஆனான். வயதிற்கேற்ப இப்போது வயதான மூத்த குடிமகன் போல் காட்சியளித்தான். இப்போது இருவரும் பேசிக்கொண்டே மற்ற நண்பர்களுக்காக காத்திருந்தனர். 3வது நண்பன் மணிஷ் 1:30 மணி நேரத்தில் வந்தான். அவரிடம் பேசியதில் மகேஷ் மிகப்பெரிய தொழில் அதிபராக மாறியிருப்பது இருவருக்கும் தெரிந்தது. 3 நண்பர்களின் கண்களும் திரும்ப திரும்ப வாசலுக்கு போய்க் கொண்டிருந்தன. பிரவீன் எப்போது வருவான்? இந்த நேரத்தில் பிரவீன் சாரிடமிருந்து மெசேஜ் வந்திருக்கு. அவர் வர கொஞ்ச நேரமாகும், நீங்க டீ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுங்க என்று சொல்லி சென்றார் ஹோட்டல் ஓனர் முரளி. ரெஸ்டாரண்ட் இஸ் புக்டு என்று போர்டு தொங்கவிடப்பட்டது. ஹோட்டலின் அனைத்து சிப்பந்திகளும் இந்த 4 நண்பர்களுக்கு மட்டுமே சேவைகள் செய்ய வேண்டும் என பணிக்கப்பட்டனர். 35 வருடங்களுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் சந்தித்ததில் மூவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஒருவரை ஒருவர் புகழ்ந்தும் இகழ்ந்தும் பெருமையும் கேலியும் சில்லறை சிதறலும் மீண்டும் அந்த ரம்யமான இடத்தை மேலும் ரம்யமாக்கியது. இப்போது மூவருக்கும் பிரவீனின் மேல் கோபமும் வர துவங்கியது. மூவருக்கும் பிரவீனை பற்றிய தகவல்கள் மட்டுமே இல்லாமல் இருந்தது. நால்வரில் பிரவீன் தான் நன்றாக படிப்பவனாக இருந்தான், சிறந்த அறிவாளியாக இருந்தான். பல மணி நேரம் சென்றாலும் பிரவீன் வரவில்லை. மறுபடியும் பிரவீன் சாரின் மெசேஜ் வந்திருக்கிறது, நீங்கள் மூவரும் உங்களுக்கு பிடித்த மெனுவை தேர்ந்தெடுத்து சாப்பிட தொடங்குங்கள் என்றார் ஹோட்டல் ஓனர் முரளி. சாப்பிட்ட பிறகு பில்லை கட்ட பிரவீன் வந்து விடுவான் என்ற செய்தி வந்திருக்கிறது. வேலைப்பழுவின் காரணமாக தாமதமாகிறது, மன்னிக்கவும் என்ற செய்தி பகிரப்பட்டது.
இரவு 8 மணி வரை காத்திருந்தாயிற்று. அப்போது ஒரு அழகிய இளைஞன் காரில் இருந்து இறங்கி கனத்த மனதுடன் புறப்பட தயாரான 3 நண்பர்களிடம் சென்றபோது 3 அந்த மனிதனையே பார்த்து கொண்டிருந்தனர். அந்த இளைஞனின் புன்னகையும் பல்வரிசையும் பழைய பிரவீனை அவர்கள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியது. "நான் உங்கள் நண்பனின் மகன் ரவி. என் அப்பா பெயர் பிரவீன்" என்று அந்த இளைஞன் சொல்ல ஆரம்பித்தான். "இன்று உங்கள் வருகையை பற்றி அப்பா சொல்லியிருந்தார். இந்த நாளுக்காக ஒவ்வொரு வருடத்தையும் எண்ணி காத்திருந்தார். ஆனால் 3 மாதங்களுக்கு முன்பு இதய நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போனார். என்னை அவர் தாமதமாக சந்திக்க சொன்னார். ஏனென்றால் நான் இந்த உலகில் இல்லை என்று தெரிந்ததும் என் நண்பர்கள் சிரிக்க மாட்டார்கள். ஒருவரை ஒருவர் சந்திக்கும் மகிழ்ச்சியை இழப்பார்கள். எனவே என்னை தாமதமாக வரும்படி சொல்லியிருந்தார். அவர் சார்பாகவும் உங்களை கட்டி தழுவ சொன்னார்" என்ற ரவி தன் இரு கைகளையும் விரித்தான். மூவரையும் கட்டி தழுவினான். இந்த காட்சியை சுற்றி இருந்தவர்கள் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தனர். இந்த இளைஞனை எங்கோ பார்த்திருப்போம் என்று நினைத்தனர். என் அப்பா ஆசிரியராக பணியாற்றினார், எனக்கும் கற்றுக் கொடுத்தார். இன்று நான் இந்த மாவட்டத்துக்கு கலெக்டர் என்றார் ரவி. இந்த செய்தி ஹோட்டல் உரிமையாளர் முரளிக்கு தெரியும். முரளி முன்வந்து நண்பர்களுக்கு ஆறுதல் கூறி 35 வருடங்களுக்கு பிறகு அல்ல, 35 நாட்களுக்கு ஒருமுறை நீங்கள் எங்கள் ஹோட்டலில் மீண்டும் மீண்டும் சந்திக்க வாருங்கள். ஒவ்வொரு முறையும் என் பக்கத்தில் இருந்து ஒரு பெரிய விருந்து நடக்கும் என்று கூறினார். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். உறவுகளை சந்தித்துக் கொண்டே இருங்கள். நண்பர்களை சந்திக்க வருடக்கணக்கில் காத்திருக்காதீர்கள். யாருடைய முறை எப்போது வரும் என்று தெரியாது. உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் இருங்கள். உயிருடன் இருப்பதன் முக்கியத்துவத்தை உணருங்கள். நன்றி.